the bell icon on YouTube and don't miss another update. தேசபக்தி நேயர்களுக்கு வணக்கம். போன ஆண்டு இறுதியில் ஒரு சில நாடுகள் தற்காப்புக்கு பெரிய அளவு தங்களோட பலத்தை பெருக்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த ஆண்டு ஆரம்பத்திலேயே தாக்குதலுக்கு பெரிய அளவில் பலங்களை திரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க பல நாடுகள். இது ஏறக்குறைய இந்த வருட எப்படி போய் நிற்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. உதாரணத்துக்கு ஈரானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கடந்த வருட இறுதி பகுதியில் பெரிய அளவில் சுரங்கப்பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆளில்லா விமானங்களை பெரிய அளவில் ஒரு ஃபுட்டேஜாகவே ரிலீஸ் பண்ணாங்க. இது நேரடியாகவே யாருக்கான ஒரு அச்சுறுத்தல் இல்லை யாருக்கான ஒரு மிரட்டலாக பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா இஸ்ரேலுக்கு தான். இப்போ மெல்ல அந்த ஆளில்லா விமானங்களை எடுத்து இஸ்ரேலோட கடற்படையை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு பயிற்சியை மேற்கொண்டிருக்காங்க. பல தகவல்கள் இது சார்ந்தே இப்போ தொடர்ந்து ஃப்ளாஷ் ஆகிக்கிட்டு இருக்கு. உதாரணமாக இவர்கள் பயிற்சி செய்யக்கூடிய அதே பகுதியில் அமெரிக்காவோட உளவு விமானங்களும் பறந்ததாக சில தகவல்களும், ஆனால் அதை உறுதிப்படுத்த முடியலை அப்படிங்கிறதான் வெஸ்டர்ன் ஏஜென்சிகளே சொல்கிறாங்க. ஆனால் பெரிய அளவில் இவர்கள் பயிற்சி அப்படிங்கிறது ஏற்கனவே பல காலகட்டங்களில் நடத்தியிருக்காங்க. அதுலேயும் ஈரானை பொறுத்தவரை அவர்களுக்கு கோபம் எப்பெல்லாம் வருதோ அப்போ அமெரிக்காவோட விமானம் தாங்கி கப்பலோட ஒரு மாதிரி வடிவத்தை வச்சு தாக்கி அழிக்கக்கூடிய பயிற்சி செய்வாங்க. அதே போல் இஸ்ரேலோட கடற்படைகளோட வடிவமைப்பில் செஞ்சு அதையும் தாக்கி அழிக்கக்கூடிய பயிற்சி செய்வார்கள். இது எல்லாமே மிரட்டல் விடுறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் கூடுதலாக பல ஆயுதங்களை களத்துக்கு கொண்டு போய் பயிற்சி மேற்கொண்டிருக்கார்கள் அப்படின்னு பார்க்கப்படுது. அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய பல ஆளில்லா விமானங்களும் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால தான் கூடுதலான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இதை பெரிய அளவில் எப்பையும் போல் ஈரான் ஒரு மிரட்டல் விடுது அப்படின்னு எடுத்துக்காமல் கூடுதலாக இதை உற்று நோக்கிறதுக்கு காரணம் அவர்கள் களத்துக்கு கொண்டு வந்த பல்வேறு ஆயுதங்கள் தான். அதே சமயம் இதில் கூடுதலாக உஷாராக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அது மேபி உண்மையாக இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. எப்போ வேணாலும் இஸ்ரேல் ஈரானுக்குள்ளே ஒரு தாக்குதல் நடத்தலாம். அதனால தான் எப்பையும் இவர்கள் செய்யும்போது பெரிய அளவு மிரட்டல்களை தாண்டி ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த தடவை கூடுதலாக அது சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ந்து சேகரித்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இது ஒரு சிறிய அளவு மிரட்டல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஈரானோட லெவல் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அமெரிக்காவை பொறுத்தவரையும் இந்த வருடத்தை ரொம்ப சிறப்பாகவே ஆரம்பிக்கிறாங்க சீனாவுக்கு எதிராக. சீனா சமீபத்தில் தான் குவாம் தீவை நோக்கி தங்களால் ஒரு தாக்குதலை நடத்த முடியும், அதற்கான ஏவுகணைகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு குளோபல் டைம்ஸில் ஒரு கட்டுரை எழுதி சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. அந்த பேப்பர் கூட குப்பத்தொட்டிக்கு போயிருக்காது. அதுக்குள்ளே உண்மையாகவே சீனாவுக்கு ஒரு ஆப்பு வைக்கிறதுக்கு அமெரிக்கா சில வேலைகளை பார்த்துருக்காங்க. அது இந்த தீவை அட்டாக் பண்ணுறோம் அப்படிங்கிறக்கான ஒரு கவுண்டர் கிடையாது. முழு அளவில் அந்த பிராந்தியத்தில் எந்த ஒரு ஏவுகணை தாக்குதலும் சீனாவால் நடத்த முடியாதோ அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் ரேடார்களை அமைக்கிறதுக்கு அமெரிக்கா ஒரு பெரும் திட்டம் போட்டு களத்தில் இறங்கியிருக்கு. அமெரிக்காவோட உளவு சேட்டலைட்டுகளை மீறி சீனாவால் பெரிய அளவு அசைய முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போ கூடுதலாக சீனா பல்வேறு ஆயுதங்களை களத்துக்கு கொண்டு வருது, ஹைப்பர்சோனிக் போன்ற ஆயுதங்கள். அதே சமயம் வல்லரசு நாடுகளுக்கெல்லாம் உள்ள ஒரே ஒரு அச்சம் என்ன அப்படின்னா, அவர்களோட சேட்டலைட்டை தாக்கக்கூடிய ஆயுதங்கள் இருக்கக்கூடிய நாடை தான் கவனமாக கையாள்கிறார்கள். அப்படி சேட்டலைட்டை தாக்கக்கூடிய ஏவுகணைகள் ஏதாச்சும் சீனாவிலிருந்து புறப்பட்டால் அது எந்த திசையை நோக்கி விண்வெளியில் பயணிக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே இந்த ரேடாரால் கணிக்க முடியும். ஏறக்குறைய அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியா போன்ற நாடுகள்கிட்ட தான் சேட்டலைட்டுகளை அழிக்கக்கூடிய ஏவுகணைகள் இருக்குது. ஆனால் இப்போ அந்த ஏவுகணைகள் புறப்பட்ட உடனே அதோட பாதையை கணித்து அதுக்கான எதிர்வினை ஆற்றக்கும் இது பெரிய அளவில் உதவும். இதுதான் இப்போதைக்கு இந்த நாடுகள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அச்சுறுத்தல். உண்மையான அச்சுறுத்தல் என்ன அப்படின்னா, அதில் தான் இவர்களும் ஒர்க் பண்ணுறாங்க. அவர்களோட சேட்டலைட்டுகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான். அதில் இப்போ பெரிய அளவில் ஒரு மைலேஜை அமெரிக்கா இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் எடுக்க போது இது சீனாவுக்கு முழுக்க முழுக்க ஆப்பு, எல்லா நாடுக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயலை தான் அமெரிக்கா இறங்கி பண்ண ஆரம்பிச்சிருக்கு இந்த வருடத்தோட ஆரம்பத்திலேயே. வருங்காலங்கள் இப்படி நகர்ந்துக்கிட்டு இருக்கும்போது, ஏற்கனவே கடந்த வருடத்தில் பெரிய அளவில் யுத்தத்தை ஆரம்பித்த ரஷ்யா உக்ரைனில் புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு. பெரும்பாலும் புட்டின் அவர்கள் கொஞ்ச நாள் வெளி உலகத்துக்கு வரலை அப்படின்னா பெரிய அளவில் அவரோட உடல்நிலையை பற்றி பல தகவல்கள் வரும். அந்த தகவல்கள்லாம் அவர் வெளி உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் அமைதியாயிரும். காரணம்,
அப்படி ஒன்றும் முடியாதவர் மாதிரி அவரோட நடவடிக்கை இருக்காது. ஆனால் இந்த தடவை புத்தாண்டு வாழ்த்து சொல்லும்போது ஒரு ரெண்டு தடவை இருமிட்டார், அதை வச்சு பெரிய அளவில் அவரோட உடல் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு ஆர்டிக்கல் பெருசாக இப்போ நீட்டமாக வந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க. உக்ரைனை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, ஜெலன்ஸ்கிக்கும் கியூ மேயருக்குமான பிரச்சனை பெரிய அளவில் வெடிச்சிருக்கு. இந்த பெரிய அளவு வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது ஜெர்மனியை சேர்ந்த ஏஜென்சிகள் இன்டர்வியூ பண்ணும்போது பல விஷயங்கள் பேசும்போது ஜெலன்ஸ்கிக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படிங்கிறதான். இப்படி ஒரு படையெடுப்பு வருது அப்படின்னு ஏற்கனவே ஒரு வருடத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட ஜெலன்ஸ்கி அதை பெருசாகவே எடுத்துக்கலை. சரி, பெருசாக எடுத்துக்காட்டியும் பரவாயில்ல, பல்வேறு தற்காப்பு ஏற்பாடுகளை நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னப்பையும் அவர்கள் எடுத்துக்கலை. அவர்கள் எடுத்துக்கலைங்கிறத தாண்டி என்னை பல நேரங்களில் கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இறுதி கட்ட நாள் வரையுமே அவர்கள் பெரிய அளவு எந்த ஒரு ஏற்பாடையுமே செய்யலை. ரஷ்யா உள்ளுக்குள்ளே வரும் அப்படின்னும் அவர்கள் நம்பலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயந்தான் பெரிய அளவில் இடிக்குது. தேதி நேரம் எல்லாம் குறித்து கொடுத்த அமெரிக்க உளவுத்துறையே ஜெலன்ஸ்கி நம்பலையா அப்படிங்கிறதும், ஏற்பாடுகள் எதுவுமே செய்யலை அப்படிங்கும்போது தான் 2014 நாங்கள் பெரிய அளவில் ஏற்பாடுகளோடு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார்களே, அதுவும் பொய்யா அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. ஆனால் இவர்களுக்குன்ன மோதல் அப்படிங்கிறது ஏற்கனவே வெளியில் வந்துருச்சு. எப்போ அப்படின்னா, முதல் தடவை பெரிய அளவில் பொதுமக்கள் கட்டமைப்பு தாக்கப்பட்டு பவர் ஷட் டவுன் ஆனப்போ ஜெலன்ஸ்கி நேர கிவ்மேயரை தான் கை காட்டினார், குற்றஞ்சாட்டினார். கிவ்மேயர் நேர ஜெலன்ஸ்கியை தான் திட்டினார். திட்டிட்டு இங்கே பவர் ஷார்ட்டேஜ் நீங்கள் சொல்கிற அளவுக்கு இல்லை, பெரிய அளவு ஏற்பாடுகள்லாம் செஞ்சு படிப்படியாக குறைச்சிக்கிட்டு வரோம், இப்போதைக்கு இந்த யுத்தத்தில் வென்று எடுக்கிறது தான் நமக்கு முக்கியம், உங்கள் கூட்டணி அரசியலை இப்போ காட்ட வேணாம் அப்படின்னாரு. ஓ, உங்களுக்குள்ளேயும் கூட்டணியெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது தான் வெளி உலகத்துக்கு அன்றைக்கி தான் தெரிய வந்துச்சு. இப்போ அது கொஞ்சம் பெருசாக வெடிச்சிருக்கு. ஜெலன்ஸ்கியை அங்கேருந்து அகற்றணும் அப்படின்னு யார் திட்டம் போட்டாலும் சரி, அவர்களுக்கு இது ஒரு அடிஷ்னல் மைலேஜாக வந்து சேரும். இவரை நகர்த்தி போகிறதுக்கோ இல்லை ரெண்டு பேரை நகர்த்திட்டு புது ஆளை அமைக்கிறக்கோ ரொம்ப வசதியாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ களம் அங்கே ரெண்டுபட்டு போயிருக்கு. இணைந்திருங்கள் உங்கள் தேசபக்தியோடு. நன்றி.